துதித்தல் என்றால் உயர்த்துதல் கொண்டாடுதல் மதிப்பு கொடுத்தல் மிகுந்த மதிப்பை கொடுத்தல் கனம் பண்ணுதல் ஆர்ப்பரித்தல் அங்கீகரித்தல் என்றதான அர்த்தங்கள் எல்லாம் இந்த துதித்தலுக்கு உண்டு. Even when we say praise God, it is something able to extol and able to give honor and give more glory. உயர்த்துதல் and it is something extolling. கொண்டாடுதல் is celebrating. மதிப்பு கொடுத்தல் and giving more honor. கனம் பண்ணுதல் and giving more respect. ஆர்ப்பரித்தல் and making a great shout. அங்கீகரித்தல் and recognizing it. பாருங்க ஒரு கஷ்ட காலம் வரும்போது கூட தேவ ஜனங்கள் துதிக்கிறார்கள். காரணம் என்ன என்றால் தேவன் எனக்கு செய்ததை நான் அங்கீகரிக்கிறேன். Even in the time of distress, the people of God, they praise God, whatever God has given to me, and they accept that. ஆகையால் தான் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் அது நஷ்டமோ லாபமோ துக்கமோ சந்தோஷமோ நன்மையோ தீமையோ எது சம்பவித்தாலும் நாம் துதிக்கிற காரணம் என்னவென்றால் நாம் அங்கீகரிக்கிறோம், தேவன் எனக்கு செய்ததை நான் அங்கீகரிக்கிறேன். துதித்தல் என்பதற்கு அங்கீகரித்தல் என்றுதான் அர்த்தமும் உண்டு. Whatever high or low, whatever happiness, whatever sad, but we have the mind to accept the praising me, we accepting the ways of the Lord. இந்த நாம் நம்முடைய தேவனை நாம் உயர்த்தப் போகிறோம். Now today we are going to extol our God. அவரை கொண்டாட போகிறோம். And we are going to celebrate him. அவருக்கு முழு மதிப்பையும் நாம் கொடுக்க போகிறோம். And we are going to give him the whole honor. அவரையே நாம் கனம் பண்ண போகிறோம். And we are going to respect him. நாம் அவருக்கு முன்பாக நாம் அவரை ஆர்ப்பரித்து அவரை புகழ போகிறோம். And we are going to great to shout and we are going to magnify his name. அதுதான் துதியினுடைய ஆழமான கருத்துக்கள். And that is the deep meaning of the term praising. ஆண்டவரை துதிக்கும்படியான சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாரே, நம்மை ஜீவனோடு வைத்தாரே. இந்த ஜூலை 12th வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்தாரே. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God has given to praise with a grateful heart. Let's praise God. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They that look upon him, they were enlightened. அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. Even the face was not put to shame. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிற நீங்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord says, as you look upon the face of God, you will never be put to shame. ஆண்டவரை நம்பி வந்த ஜனங்கள், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அநேக மைல்கள் பிரயாணம் பண்ணி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, as you travel many miles, you will never be put to shame. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotram, 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 stotram. Hallelujah. Stotram, 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 stotram. இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் என்று சொன்ன உடனே எல்லாரும் அதற்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக ஒரு மாதமாக அதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Even when we heard about the early morning praising, we were so ready and we were praying for that. நாம் பண்ணின ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். Even whatever the prayers we made, God heard all those. கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். And God has kept an open way. அந்த வாசலிலே இன்றைக்கு நாம் பிரவேசிக்க போகிறோம். In that gate we are all going to enter in. சுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the faith, let's praise God. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah. Yesuve, Yesuve, Yesuve. Hallelujah. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். If you seek the Lord and he will be found for you. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். If you seek the Lord and he will be found by you. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that word? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். If you seek the Lord, he shall be seen. இன்றைக்கு தேடி வந்தவர்கள்
கத்தரை கண்டுதான் திரும்பி போக போகிறீர்கள். And whosoever come and search the Lord, he will only find and leave this place. சுவாசத்தோடு கத்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the faith, let's praise God. Hallelujah! 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 Stotram, 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 stotram. இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொள்ள விரும்புகிற எல்லாரையும் கர்த்தர் தடைகளை நீக்கி தக்க நேரத்தில் இந்த இடத்திலே கொண்டு வரும்படியாக தடைகள் நீங்கும்படியாக நம்முடைய கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு உணர்த்தி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், what I want to emphasize about one thing. நாம் ஏதோ ஒரு சில காரியங்களை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரம் இங்க இந்த இடத்தில் வரவில்லை. Not only we gathered here to get something from the Lord. தேவனை மகிமைப்படுத்தும் போது என் காரியம் வாய்க்கும், அதுதான் நம்முடைய விசுவாசம். Our faith is when we magnify and praise God, all of the thing will come into pass. ஏதோ ஒரு சில நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து இந்த இடத்திலே நாம் வரவில்லை. We never come into the place expecting some benefits from the Lord. நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும். Whatever the honor when we give to the Lord, our matter will be made a success. ஆகையால் நம்முடைய நோக்கம் என்ன? What is our intention? நம்முடைய தேவனை துதிப்பதுதான் நம்முடைய நோக்கம். Our intention is only to praise our God. நம்முடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. Our intention aim to give the honor and to our God. ஆகையால் அவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Let us extol and praise him. Hallelujah! Ribaturam salamahala hinduram adhuravala. Hallelujah! Amen! Hallelujah! 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 Amen! 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 Stotram, 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 stotram. நம்முடைய எல்லாருடைய இருதயங்களை அறிகின்றவராக கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். And God has come in our midst knowing all of our heart. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய தேவையை அறிவது போல. As a mother, she is able to understand the need of her child. தேவை என்று சொல்வதை விட நிலைமையை அறிவது போல. And even instead of saying about the need, understanding about our position. நம் ஒவ்வொருடைய நிலைமையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Our God is able to understand our position. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். The people who believe, praise God. Amen. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அன்று இந்த துதியின் மூலமாக எரிகோவின் மதில் உடைந்து தகர்ந்து கீழே விழுந்தது உண்மையாக சத்தியமாக இருக்கும் என்றால், இன்றைக்கும் கூட நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான அனைத்து கோட்டைகளும், சாத்தானின் கோட்டைகளும் இந்த துதியினால் கீழே விழும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆமென். அல்லேலூயா. 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 எரிகோவின் கோட்டை விழுந்ததே இந்த துதியாகும் ஆயுதம் அதேனால். நாம் போற்றே கழித்து துதி போமே, நீய சாத்தானின் கோட்டைகள் நிலவே. நாம் போற்றே பாடி துதிப்போம், துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவே. பாடி துதிப்போம், துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவே. அல்லேலூயா.
இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய வேலைக்கும் தடையாக எழும்பி நிற்கிற அனைத்து மதில்களும் துதியினால் உடைந்து போக போகிறது. Even all the wall, whatever that is against your job, against your family, even all those walls is going to be broken. அந்த விசுவாசத்தோடு பாடுவோம். With that faith, let us sing that song. எரிகோவின் கோட்டை நீயுண்டதே, துதியாகும் ஆயுதம் அதேனாலே. எங்களை அன்பாக நேசிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த வேளையில் எங்கள் தாவே எங்களுடைய சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறதான வேளையில், உம்மை மகிமைப்படுத்துகிறதான வேளையில், எங்களுடைய காரியங்களெல்லாம் நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மகா பெரிய சபையிலே கர்த்தாவே, ஏழை அடியார்கள் உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை தந்தபடியால் ஸ்துதிக்கிறோங்க கர்த்தாவே. தேவரீர் எங்களுடைய மத்தியிலே நீர் அசைவாடுகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமில்ல வார்த்தைகள் கர்த்தாவே இன்றும் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடியால் துதிக்கிறோங்க கர்த்தாவே. துதிகளின் கர்த்தாவே நீர் வாசம் செய்கிற தேவன், எங்களுடைய மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அசைவாடுகிறவராக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோங்க கர்த்தாவே. நீர் எங்களுக்காய் கிரீஸ் செய்கிறவராய், எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய், எங்களுடைய காரியங்களை நீர் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய துதிகளின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய நிலவரங்களை அறிந்து கர்த்தாவே நீர்தாமே பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியா வேண்டுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. தேவரீர் எங்களை வழி நடத்தும், உம்முடைய சித்தத்துக்குள் மறைத்து கொள்ளும். இயேசுவி நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவருடைய பாதத்திலே நான் போய் என் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் சொல்லுவேன். அப்படி வந்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. நம்ம பாரங்கள் எல்லாம் நாம் இறக்கி வைக்க முடியாதான் வந்திருக்கிறோம். எங்கே? அவருடைய பாதத்திலே. உண்மையாகவே அவருடைய வார்த்தையினால் நீங்கள் மகிழப் போகிறீர்கள். உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே நீங்கள் வைத்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களுடைய பாரங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறபடியினால், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் சுமக்கிறபடியினால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தள்ளிவிட மாட்டார், என்னுடைய இருதயத்தை அறிந்து எனக்கு உதவி செய்வார் என்ற எதிர்பார்க்குதலோடு இந்த ஸ்தோத்திர ஜபத்திற்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாரங்களை முற்றிலுமாக அவர் அகற்றி உனக்கு இளைப்பாறுதல் தந்து, உன் கேள்விக்கு பதில் தந்து, உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் தந்து இந்த இடத்திலிருந்து சந்தோஷத்தோடு கர்த்தர் உன்னை அனுப்பப் போகிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் திரும்பவும் அதை பாடுவோம். செல்வேன் இயேசுவின் பாதம், சொல்வேன் என் உள்ளத்தின் பாரம். எந்த மனிதருக்கும் நீ சொல்ல வேண்டாம், இயேசுவுக்கு நீ சொல்லு. இயேசுவை துதித்து மகிமைப்படுத்து. உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கேயே பரிகாரத்தை நீ காண்பாய். நீ பல வேளைகளிலே மனிதரிடத்தில் சொன்னபடியினால் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகமானதை ஒழிய உன் பிரச்சனையில் தீர்வு உண்டாகவில்லை. இந்த காலை வேளையிலே, இந்த நாலாம் ஜாமத்திலே கர்த்தர் உன் பிரச்சனையை பரிகரிக்கும்படியாக, உன் இருதயத்திற்கு இளைப்பாறுதல் தரும்படியாக, விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். செல்வேன் இயேசுவின் பாதம், சொல்வேன் உள்ளத்தின் பாரம். எல்லாரும் பாடுவோம். செல்வேன் எல்லாரும் கை தட்டி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல், நீங்க உங்க வாயில கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் சொல்லும் போது பெரிய ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். முழங்கியே கர்ஜிக்கிறார் பராக்கிரமசாலியை போல், முழங்கியே கர்ஜிக்கிறார் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார், சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கி கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல், முழங்கி கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். செய்ய தொடங்கினால் கத்தயுத்தம் செய்ய தொடங்குவார், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், 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 அஸ்திவாரம் அசைந்திடும். இன்னொரு ஸ்டான்ஸா நீங்க பை ஹார்ட் பண்ணி பாடணும். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார், தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்ருவின் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார், தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின்
கொடி ஏற்றிடுவார் வெள்ளம் போன்ற சத்துருவே அன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார் தடைகளை நீக்கிடவே செய்ய தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார் தடைகளை அல்லேலூயா அல்லேலூயா தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார் தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார் ஓ வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ முன் செல்வதற்கு தடையாக உன் குடும்பத்திலேயே தடைகள் உன் குடும்பத்திலேயே தடைகள் உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை யாராலும் எதுவும் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே
அந்த தடையை நீக்கி போடும்படியாக இதோ இயேசு ராஜா முன் செல்கிறார் தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார் இயேசு ராஜா முன் செல்கிறார் தேவ ஜனங்களுடைய நன்மைகளை தடை செய்கிற தடைகள் அந்த தடைகளை கர்த்தர் அகற்றுகிறார் இயேசு முன் செல்கிறார் ராஜாவாக முன் செல்கிறார் அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியும் இந்த ஸ்தோத்திர ஜபத்தின் மூலமாக உன்னுடைய தடைகள் நீங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல் முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல் ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார் சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார் தேவனுடைய ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ஓ டியர் சைல்ட் ஆஃப் காட் ஹூ இஸ் ஈக்குவல் டு யூ அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார் அண்ட் ஹி இஸ் எ ஷீல்ட் டு டு எ கிரேட் திங் ஃபார் யுவர் சைட் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் You need not be afraid and I will be with you. திகையாதே நான் உன் தேவன். Do not dismay, I am your God. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். And I will strengthen you and I will help you. என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I will uphold you in the hand of my right hand. That's what the Lord says. நீ என்னுடைய ஜீவியம் முடிந்தது என்று நினைத்தாய். You thought that the life already been over. என்னுடைய ஜீவியம் முடிந்தது என்று நீ நினைத்தாய். You thought the life already been over. ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லுகிறேன் இது உனக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது. Oh dear child of God, I want to tell this is the beginning of your life. Rabahala bakatulam karashidam thiraida balakashyaida balakulak. Hallelujah. Amen.
நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்கள் முன்னே வைத்து அந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை துதித்து ஜெயமடக்க போகிறோம். Now I want to place on the word of God and the basis of the word of God we are going to overpower everything. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். And we had to praise God who remembered us while we were low. இப்பொழுது நீங்கள் சற்று உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். You just turn and you look back your life. எந்தெந்த நிலைமையிலே தாழ்த்தப்பட்டிருந்த வேளையில் ஆண்டவர் உங்களை நினைத்தார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். You know in whatever the state you have been lowered and how God had remembered you. அது ஒருவேளை பயங்கரமான வியாதியினால இருக்கலாம் அல்லது பயங்கர பாவத்தில் சிக்குண்டு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம் அல்லது எல்லாராலும் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையாக இருக்கலாம் உனக்கு தெரியும் நீ எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன காரணங்களால் தாழ்த்தப்பட்டிருந்தாய் என்று It may be the sickness, it may be the reason behind and you know what purpose you have been lowered, you have been brought low in your life. அதை நினைத்து இன்றைக்கு நாம் துதிக்க போறோம் தாழ்த்தப்பட்டிருந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை உயர்த்தினார் And while we were all lowered God remembered us and he had exalted our life. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise God the Lord who remembered us. ஸ்தோத்திரம் 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 Hallelujah 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 Amen நீங்கள் துதிக்கிற சத்தம் எந்த அளவு நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தீர்கள் என்பதை காண்பிக்கிறது Even the sound of your praising says in what a manner what a magnitude you have நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்த இயேசுவை ஸ்தோத்திரிப்போமாக Let's praise God who remembered us Bala bahaturam chida bahatura kala bahadura kala bahure Hallelujah 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 Yesuve 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 Stotram 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 Hallelujah Hallelujah Yesuve Yesuve ஒரு சந்தர்ப்பம் கூட தருகிறேன் Even I'm giving another occasion நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்த அந்த பயங்கரமான நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை நினைத்து உயர்த்தினதை இந்த வேளையிலே ஞாபகப்படுத்தி கர்த்தரை துதியுங்கள் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே அடுத்ததாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்ல போகிறேன் Nextly, I want to tell what kind of God is our God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் Our God, what kind of God he is. அதை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் And we had to say and we had to magnify that Lord. வேதத்தில் அநேக இடங்களிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது Even in the scripture it is written about the state of our God 95 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனத்திலே மகா தேவனும் மகா ராஜனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது And even we read in the Psalm 95:3 that he is the great God and great king above all gods தானியேலின் புத்தகம் 8 ஆம் அதிகாரம் 25 ஆம் வசனத்திலே அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது Even in Daniel chapter 8 verse 25 it is said that he is the prince of princes வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 5 ஆம் வசனத்திலே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம்
அதிபதி என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the Revelation chapter 1 verse 5 it is written that he is the prince of the kings. தானியேல் 2 அதிகாரம் 47 ஆம் வசனத்திலே தேவர்களுக்கு தேவன் ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the Daniel chapter 2 verse 47 it is written that he is a god of gods and the lord of kings. 1 தீமோத்தேயு 6 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனத்திலே ஏக சக்கராதிபதி ராஜாதி ராஜா என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Timothy chapter 6 verse 15 it is written that he is the king of kings and the lord of lords. எண்ணாகமம் 16 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனத்திலே மாம்சமான யாவரின் ஆவிகளுக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Numbers chapter 16 verse 22 it is written he is the god of the spirit of all the flesh. வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் 3 வசனத்திலே பரிசுத்தவான்களின் ராஜா என்று அவர் அழைக்கப்படுகிறார். Revelation chapter 15 verse 3 he is being called as the king of the saints. 2 நாளாகமம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே ஜாதிகளின் ராஜ்யங்களை ஆளுகிறவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. The second Chronicle chapter 20 verse 6 it is written about in the god who rules over all the kingdom of the heathen. ஏசாயா 37 ஆம் அதிகாரம் 16 ஆம் வசனத்திலே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். The god of all the kingdoms of the earth. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். The lord such kind of god is our god. இப்பொழுது நீங்கள் அவரை துதிக்கும்போதே அந்த தேவனுடைய சகல மகிமையும் உங்களுடைய வாழ்க்கையில இறங்குவதை பார்ப்பீர்கள். When you magnify all the greatness of the Lord is falling upon you. அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's all praise him. Hallelujah. Amen. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Stotram. இந்த மகா தேவன் நமக்கு தேவனாய் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். Even this great God as our God it is a great privilege for us. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேவனை நீங்கள் துதிக்கும்போதே அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஹில்பொருளாகிவிடும். When you praise God all your problem will become nothing. ஒருமுறை கூட அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் ஸ்தோத்திரிப்போமாக. Even from the depth of our heart with the faith let's praise him. Hallelujah. அடுத்ததாக நான் ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறேன். Nextly I want to give another word of God. 46 ஆம் சங்கீதம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Even we read in Psalm 46:5 that the Lord God will even help in the early in the morning. தேவன் அதிகாலையிலே நமக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now we see that God in the early morning he would be helping us. இந்த அதிகாலையை ரெண்டாக நான் பிரிக்கிறேன். And I want to classify into two these early morning. ஒன்று இப்பொழுது இருக்கிறதான அதிகாலைகள். Even the present what we have the early morning. ஒவ்வொரு நாளும் அதிகாலை உண்டு. Every day we do have the early morning. அந்த ஒவ்வொரு அதிகாலையிலும் நமக்கு சகாயம் அவர் செய்கிறார். And every early morning he is doing a great help. இன்னொரு அதிகாலை உண்டு. And we do have another kind of early morning. அதுதான் அந்த விடிவெள்ளி உதிக்கிறதான நாள். That is the day when the morning star going to appear. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. That is the secret coming of the Lord Jesus Christ. அந்த வருகையிலே அவருடைய உதவி என்னவென்றால் அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் கல்லறையிலிருந்து நம்மை எழுப்புகிறார். What the help? He is transforming us as we are dead in the grave. He is going to make us to rise alive. அதுவரைக்கும்
இந்த நாட்களில் ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். Until that, every early morning, the Lord God would be helping us. ஆண்டவருடைய சகாயம் இந்த அதிகாலையில வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who say, "You need the help of God," put up your hand. Hallelujah. உங்களுடைய கரங்கள் எல்லாம் உயர்ந்ததை பரலோகம் பார்த்திருக்கிறது. Even as you have lit up your hand, in the whole heaven has seen that. அதிகாலையிலே சகாயம் பெற்ற ஒரு சிறிய சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். And I want to tell a small story how they got the benefit because of the early morning. நான் இப்ப சமீபத்திலே Gladys Aylward என்றதான அம்மையாருடைய ஒரு சாட்சியை படித்தேன். And even I recently I read about a story about the woman of Gladys. அந்த அம்மையார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து சீனா தேசத்துக்கு வந்து அங்கே ஒரு அநாதை ஆசிரமம் நடத்தினவர்கள். And she was a woman who traveled from England to China and she conducted an orphanage. அந்த சாட்சியனை தொட்டபடியால் இந்த சகாயம் என்ற வார்த்தைக்கு அதை நான் உதாரணமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். And that testimony has touched my heart. I want to give an illustration for the word help. இங்கிலாந்திலிருந்து சீன தேசத்திற்கு வந்து அங்கே 100 அநாதை பிள்ளைகளை வைத்து பராமரித்து ஒரு அநாதையில் ஆசிரமம் நடத்தினார்கள். And she was from England to China and she made an orphanage 100 children and she was protecting those children. மிகுந்த கஷ்டங்கள் நடுவிலே வறுமை பல பாடுகள் மத்தியில் தான் அவர்கள் அதை நடத்தினார்கள். With all kind of difficulty, with all kind of poverty, she was able to run that orphanage. சீன தேசத்திலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இவர்கள் வெளிநாட்டு பிசாசுகள் என்றதான ஒரு பழிச்சொல் அவர்களுக்கு கிடைத்தது. What the remark she had in China, they were all the devil of the foreign land. அந்த வசைச்சொல்லையும் பொருட்படுத்தாமல் தேவனிடத்தில் ஜெபத்தோடு இந்த அநாதை இல்லத்தை நடத்தி வந்தார்கள். Even never minding about all this kind of abuse and vituperation, and she was with a prayer was conducting that. திடீரென்று ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் உண்டானது. And all of a sudden in Japan and China there was a war. அப்பொழுது ஜப்பான் என்ன செய்தது என்றால் இந்த அம்மாவை உளவாளி என்று தவறாக புரிந்து கொண்டு இவர்களை கைது செய்ய போவதாக ஒரு வதந்தி இவர்களுக்கு வந்தது. Now Japan made a rumor that she was doing espionage and that rumor came to her. உடனே இவர்கள் இந்த பிள்ளைகளை இந்த 100 பிள்ளைகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக விரும்பினார்கள். And immediately when she heard about it, she wanted to take the 100 children to a safer place. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. And all the very little children. 8 வயசு 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க. All are 8 and 10 and 11 years old children. அதுக்கு சின்ன பிள்ளைகளும் இன்னும் சின்ன பிள்ளைகளும் இருந்தார்கள். And even little children little and lower than that. இவர்களை இந்த பிள்ளைகளை 27 நாட்கள் நடக்க வைத்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். And she tried to make these 100 children for 27 days make them to walk and to பகலெல்லாம் reach a place. பகலெல்லாம் நடப்பார்கள், ராத்திரி எல்லாம் இவர்கள் ஜெபிப்பார்கள், பிள்ளைகள் படுத்துக் கொள்வார்கள். And all through the day they will be walking and the children will be lying down but she would be continuously praying. போகிற வழியிலே ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்ததாம். While they were moving they had to cross a brook. அந்த ஆற்றை கடக்க முடியாமல் இவர்கள் ஒரு சாயங்கால வேளையிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். They are not able to cross that brook and they were struggling. குளிர் நடுங்குகிறது. Even they were being affected by the shivering cold. ராத்திரில அந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த குளிருக்கு பயந்து ஒரு பாறையினுடைய மறைவிலே வைத்துக் கொண்டார்களாம். And as they were, because of the terrible cold she protected those children under the cover of the rocks. ராத்திரில இவர்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பையன் கேட்கிறானாம், அம்மா நீங்கள் யோர்தான் நதி வற்றி போயிட்டு என்று எங்களுக்கு சொல்லி தந்தீர்களே, இந்த ஆறு வற்றி போகாதா என்று கேட்டானாம். Now while she was praying one boy asked her, mother you told even the river Jordan dried, would not this river dry? அப்பொழுது இவர்கள் சொன்னார்களாம், மகனே காலையிலே நாம் இந்த ஆற்றை கடந்து விடுவோம் என்று சொன்னார்களாம். Then she was replying to that boy, son very early morning we would be able to cross this river. அதிகாலையில் என்ன நடந்ததாம்? In the early morning what had happened? ரெண்டு ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறார்கள். And two soldiers appeared. அவர்கள் வந்து இந்த அம்மா அவுட்டத்தில் சொல்கிறார்கள், எங்களுடைய தளபதி எங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு போட் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏற்றி அந்த ஆற்றை கடக்க முடியாத ஒரு போட்டையும் அனுப்பியிருக்கிறார் என்று. Even the commander has sent a boat so that make
children to cross the river. காலையிலே எல்லா பிள்ளைகளும் போட்ல ஏறி ஆற்றை கடந்து விட்டார்கள். Early morning all they got into the boat and able to cross the river. பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா ஐத்து விட்டு and even sending all the children safely to a place. இவர்களுக்கு வந்து thanks பண்ண வரும்போது while she came on to want to thank those soldiers and the ராணுவ வீரர்கள் அங்க இல்லை but the soldiers were not found in the place and the boatum அங்க இல்லை even the boat was also not found அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணினார் in the early morning god has brought a help நான் இதை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்கிறேன் and I from the depth of my heart with all faith I want to tell சகோதரனே சகோதரியே உனக்கு வேண்டிய சகாயத்தை இந்த அதிகாலையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் whatever the help the lord god is capable to do in this early morning அந்த வசனத்தை திரும்பவும் வாசித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக let us read that verse again 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் and psalm 46 verse 5 தேவன் அதன் அடியில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக ஆமென் பிரைஸ் காட் ஆமென் கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுகிறார் தி லார்ட் காட் இஸ் ஹெல்பிங் யூ Hallelujah Hallelujah Stotram 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 Nan oru murai kuda ungalku solugiren I want to tell it once again Inda adhigalayile kathar unakku sahayam pannumbadi avare irangi vandirukkar Only to help you in this early morning He himself had come down. அது ராணுவ வீரர்கள் அல்ல அது தேவ தூதர்கள். It is not the soldiers but it is the angels of God. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படி அனுப்பினார். God has sent only to help you. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the faith you pray God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah சகாயம் சகாயம் கிடைக்கும் என்றல்ல சகாயம் கிடைத்தது என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கொத்தாசை வரும் பர்வதம் அம்மா இந்த ஆறு வச்சாதான் என்று அந்த பையன் கேட்கிறான் Even the boy is asking mother will not this river go dry ஆபிரகாம் சொன்னது போல விசுவாசத்தோட அந்த அம்மா சொல்றாங்க காலையில கடந்துருவோம் மகனே காலையில ஆற்றுக்கு அந்த கரையில போயிருவோம் Even like Abraham with the faith in the early morning this river will be dry and we will able to cross it over இந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் This kind of miracle God going to do for you. ஒரு முறை கூட துதிப்போமாக. Once again. Amen. அடுத்ததாக 34ஆம் சங்கீதம்
நான்காம் வசனத்திலே என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை அவர் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை வைத்து நாம் துதிக்க போகிறோம். Now we are going to praise another thing from the Psalm 34 verse 4 saying that you delivered me from all my fears. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் அநேக விதமான பயங்கள் காணப்படுகின்றன. Even today in the heart of many they have a different kind of fear. உங்களுக்கு தெரியுமே வேத புத்தகத்திலே பயந்தவர்களை பற்றி. You know in the word of God the people who fear. ஆதாம் தான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even Adam as he was naked he was much fearful. மோசே தன் ரகசியமாய் செய்த காரியம் வெளிப்பட்டபடியால் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What it was done by Moses secretly when it was revealed openly he was fearful. கிதியோனோடு கூட யுத்தத்துக்கு போன வீரர்கள் போகிற வழியிலே பயந்தார்கள். Even all the soldiers who went along with the Gideon on the way itself they were fearful. சீஷர்கள் யூதர்கள் நிமித்தம் பயந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்தார்கள். Even the disciples they were fearing the Jews and found in the closed chamber of the house. அந்த ஒரு தாலந்தை வாங்கினவன் பயந்து அதை புதைத்து விட்டான். Even the man who got the one talent with the fear he buried it. அப்போஸ்தலருடைய காலத்திலும் கூட புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. Even in the time of the apostles they had all kind of struggles and fear in the inner heart. உன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு பயம் உன்னை அடிக்கடி தாக்கிக் கொண்டிருக்கிறது. Even in your life some kind of fear you seem to be dominating you. இந்த காரியத்தை திட்டவட்டமாக சொல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு 3-4 முறை என்னை உணர்த்தினார். And the Lord God has inspired me 3-4 times to tell these. ஆகையால் இங்கே யாராகலும் அப்படிப்பட்ட பயத்தினால் தாக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த வசனத்தை வாசித்து துதிக்கும் போது அந்த பயம் நீங்குகிறது. If anybody dominated with the fear, when you praise God, those fear will flee away. ஒரு அந்த வசனத்தை வாசிப்போம். Once again, 34th சங்கீதம் 4th வசனம். Psalm 34 verse 4. நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சொல்லுங்கள், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னும் உரத்த சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னும் உரத்த சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. Hallelujah! Hallelujah! Stotram, stotram. இப்பொழுது அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு அகந்து போகிறது. Now itself, all the spirit of fear is fleeing away. அடிக்கடி உன்னை தாக்குகிற அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு இப்பொழுதே புறப்பட்டு போகிறது. Even the spirit frequently attacking is fleeing now. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி அவர் விலச்சித்தார் என்ற அந்த வசனத்தை விசுவாசித்து ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise God saying that he delivered me from all fear. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. இப்பொழுது நீ ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக அந்த பயத்தினின்று விடுதலையாகி கர்த்தர் உனக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியும் தைரியத்தின் ஆவியும் தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Amen. Hallelujah. 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 Amen. Stotram, stotram, stotram. Hallelujah. 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 உங்களை உங்களுடைய பயத்திலிருந்து விடுவித்த கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ஒரு வித்தியாசமான சத்தத்தில் துதியுங்கள்.
நீங்கள் ஒரு சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். You must know the truth definitely. நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் இந்த உலகத்திலே மனுஷரோடு பேசுகிற வார்த்தைகள் பரலோகம் வரைக்கும் போகாது. Whatever the word we utter with a man, that will never even reach heaven. ஆனால் நம்முடைய ஜெப சத்தமும் நம்முடைய துதியின் சத்தமும் பரலோகம் வரைக்கும் போகும். But our the voice of prayer, the voice of praising, it will even reaching the heaven. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Amen. Hallelujah. 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 Stotram, 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 stotram. Hallelujah. அடுத்ததாக இந்த நெக்ஸ்ட்லி உங்களுடைய மகனுக்காகவோ உங்களுடைய மகளுக்காகவோ நீங்கள் மிகுந்த பாரத்தோடு இருந்தால் அதற்கு ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறேன். If you have a burden about your daughter, about your son, but I want to cite the word of God. That is Jesus sonna vaarthai. It is a word uttered by Jesus Christ. Un maganai inge kondu va. Bring your son here. Un maganai inge kondu va. Bring your son hither. Un maganai alladhu magalai inge kondu va. Jesus sonna vaarthai idu. This is the word uttered by Jesus Christ. Bring your daughter here. Luka 9th adhigaram 41th vasanathile Yesu appadi solugirar. Even Luke the chapter 9 verse 41 Jesus say in this way. Thanude maganudaiya vyadhiyai kurithu kavaliyodu oru thagappan vandu en maganai kadaachiyum endru Yesu vidathil sonnan. Now bringing a son and asking that he must able to meet him. Appozhudhan kathir indha vaarthai solugirar. But in that circumstance Jesus is uttering this word. Enna sonnar solungal. What is the word he is uttering? Un maganai inge kondu va. Bring thy son hither. Un magalai inge kondu va. Bring thy daughter hither. Evvalavu nichayamaana oru vaarthai paarungal. What a certain word it is. Vaasingal. Yesu pradithramaga viswasam illada maarupaadana sandhadiye eduvarikkum naan ungalodirundhu ungalidathil porumaiya irpen. உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். உன் மகனை இங்கே கொண்டு வா. அந்த வார்த்தையை மட்டும் படியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். Bring thy son the daughter here. இயேசு இங்கே இருக்கிறார். And Jesus is here. இயேசுடைய பாதப்படியில் கொண்டு வாங்கள் உம்முடைய மகனை. And keep your son under the feet of the Lord Jesus Christ. உன்னுடைய மகனை குறித்து நீ என்ன கவலைப்படுகிறாயோ அல்லது உன்னுடைய மகளை குறித்து நீ என்ன கவலைப்படுகிறாயோ அவளை இயேசுனுடைய பாதத்திலே கொண்டு வா. What you worried about your son, what you worried about the daughter, you just bring it to the feet of the Lord Jesus Christ. நிச்சயமாக உன் மகனுக்கும் அல்லது உன்னுடைய மகளுக்கு விடுதலை உண்டு. Certainly your son, your daughter will have deliverance. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்காலில் நின்று உரத்த சத்தமாய் கர்த்தரை துதிப்போம். The whoever say that I believe the word, Amen. Stand on his knee and praise God. இப்பொழுதும் அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். Even now I'm able to hear that voice. உன் மகனை இங்கே கொண்டு வா. Bring thy daughter hither. அதிகாரத்தோடு ஒரு சத்தத்தை கேட்கிறேன். I'm able to hear with all power and authority. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். I keep all your children at the feet of the Lord and praise him. Amen. Amen.
உன் பிள்ளையை நீ எங்கெல்லாமோ ஏதோதோ இடத்துக்கு நீ கொண்டு போனாய். Even you had taken your children even in different places. ஆனாலும் நிலைமை மாறவில்லை. But even the state has not been changed. இப்பொழுது இதோ ஒரு சத்தம் அதிகாரத்தோடு கேட்கிறது. But now one word, one voice with all power and authority is saying, உன் மகனை இங்கே கொண்டு வா. Bring your daughter here. கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You come and face, keep it at the feet of Jesus and praise him. Hallelujah. Amen. Stotram. Hallelujah. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளையை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. You need not be worried about your children. உன் மகனை பற்றி கவலைப்படாத, உன் மகளை பற்றி கவலைப்படாத. You should never worry about your son or your daughter. உன் மகனை வாழாக்காமல் தலையாக்குவார். Even God will never make it a trial. He will make him a aid. உன் மகனை கீழாக்காமல் மேலாக. Even he will make your daughter not as a low as a high. திரும்ப பாடுவோம். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை பொறுப்படுத்திட்டார். And God has undertaken your children. விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். The people who believe. அடுத்ததாக, Nextly, ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I want to tell the word of God to the people who serve the Lord. எப்பொழுதும் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய பாதை மிகவும் கடினமாகவே இருக்கும். Truly, the faithful servant of God's path would be always very hard. உண்மையாக ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவனுடைய பாதை மிகவும் கடினமானதாகவே இருக்கும். If anyone serve the Lord faithfully, his ways would be very hardened. ஆனால் அப்படி கடினமான பாதையிலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். The people who ever serve the Lord in the hardened path are on the side of the word of God. உபாகமம் 33 அதிகாரம் 25 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். Even Deuteronomy chapter 33 verse 25. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். And iron and brass shall be under thy shoes. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். As thy days so shall thy strength be. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும்.
Thy shoes shall be iron and brass. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். And as the days, so shall thy strength be. என்ன இதனுடைய அர்த்தம்? What is the meaning? விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். I believe that you might have understood about the meaning. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? What iron and brass will be under your shoes? கல்லான கடினமான பாதையிலே உன் ஊழியத்தின் பாதை காணப்படும் என்றால் உனக்கு ஒரு உறுதியான பாதரட்சியும் கர்த்தர் தருகிறார். If you have a very hard and path of the ministry, God give a very steadfast shoes for you. உன்னுடைய பாதரட்சியின் கீழ் இரும்பும் வெண்கலமும் இருக்கும், கிழியாது. Even under your shoes, you will have iron and brass. It will never be torn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. பாதரட்சிக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் உண்டு. Even their shoes is having a spiritual meaning. ஆயத்தம் என்கிற பாதரட்சி. It is a shoes of readiness. எந்த கடினமான பாதையிலும் ஊழியம் செய்ய உனக்கு ஒரு வலுவான மனதை கர்த்தர் தருகிறார். And whatever the hard path to do the ministry, God give the steadfast heart mind. அது கர்த்தர் உனக்கு தந்த பலன். It is the strength given by the Lord alone. உன்னுடைய மனதிலும் ஒரு பலன், உன்னுடைய சரீரத்திற்கும் ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். Even in your heart, even in your body, God is able to give strength. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். Even according to the days your strength be. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Who's ever believe this from is you just you praise God. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட செருப்பு தந்திருக்கிறார்? What kind of shoe God has given to us? சொல்லுங்க, அருமையானவர்கள் சொல்லுங்கள். Please. இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியின் கீழ் இருக்கிறது. Even the iron and brass will be under the shoe. கிளியவே கிளியாது. எந்த கல்லான பாதையிலும் கர்த்தர் உனக்கு ஒரு பாதரட்சியை, உறுதியான பாதரட்சியை தந்து விட்டார். And God has given a very steadfast shoe for you. உன்னுடைய ஊழியத்தின் பாதைகள், கடின பாதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். And you need not be worried about the hard life of your ministry. இந்த பாதரட்சை மட்டும் உனக்கு இல்லாமல் போகும் என்றால் உன் கால்கள் வீங்கி போகும். Even if you don't have these shoes, even your feet will be swelling. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நீ கவலைப்படாதே, உன்னுடைய பாதைகள் கடினமாக இருக்கும் என்றால் உனக்கு ஒரு உறுதியான பாதரட்சியை நான் தந்து விட்டேன். And even God says your path is so hard, I have given a very steadfast shoes for you. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். Even according to our days, the strength would be. கர்த்தர் உன் சரீரத்தையும் பலப்படுத்துகிறார். Even the Lord God is strengthening your body. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். The people who believe your God. சமாலா ரிமோட்டுரா கலாவா. Amen, hallelujah, 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 stotram, 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 stotram. எந்த கடின பாதையிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நான் ஆயத்தம் என்கிற பாதரட்சி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Stotram, 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 stotram. என் பிள்ளையே, நீ அநேக முறை சோர்ந்து போனாய். My child, in many circumstances, you have been discouraged. உன் ஊழியத்திலே உனக்கு வந்த எதிர்ப்புகள் நிமித்தம் சோர்ந்து போனாய். Because of the opposition in your ministry, you have been discouraged. உன்னை கொண்டு போடும்படி சதி ஆலோசனைகள் செய்யப்பட்டன. Even then conspiracy men hatched to take you away. ஆனாலும் நான் என் உள்ளங்கையிலே உன்னை வைத்திருந்தேன். But I have kept you under my palm of my hand. உன்னை நான் இப்பொழுதும் என்னுடைய கையில் வைத்திருக்கிறேன். Even now I have placed you on my hand. என்னுடைய கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். God says nobody can take you out of my hand. ரபாலக சரபலா ரபாலக சபலக துரம்சி அலாபா. Hallelujah, 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 amen, 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 hallelujah, stotram, 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 hallelujah. அடுத்ததாக எத்தனையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு விவாக ஆலோசனைகளுக்காக அநேகர் இருதயத்திலே பெரிய துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். Actually, even the alliance of the daughter for the children, they have a great grief in the depth of the heart. தாயின் வயிற்றிலே நம்மை அவர் உருவாக்கினது உண்மை என்றால்
நமக்கு அவர் ஒரு துணையை ஏற்படுத்த அவரால் முடியாதா? If God has formed us in the womb of the mother, would not God create or make a suitable partner for us? இன்றைக்கு விவாக ஆலோசனைக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். The people who ever waiting for the marriage alliance, I want to give the word of God. ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் நாம் படிக்கும்போது, the second kings the third chapter verses 17 and 20, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும். Now you will never see the wind, neither you see rain, but you are going to see the valley filled with the water. நம்பத்தக்க சூழ்நிலைகளே இல்லை. But it is not a circumstance to believe it. வெளிரங்கமான அடையாளங்கள் ஒன்றும் இல்லை. And evidently we don't have any kind of signs. ஆனால் தண்ணீர் ஏதோ தேசம் வழியாக வந்ததாம். But anyhow, the water was rushing from the face of Edom. யுத்தத்துக்கு போகிற வேளையிலே, while they were marching towards for the war, குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிற்று. And they were running shortage of, not able to drink the water. எலிசாவின் இடத்தில் வந்திருக்கிறார்கள். And they all have come to the prophet Elisha. தீர்க்கதரிசி இடத்தில் வந்திருக்கிறார்கள். They all come to the prophet. ஐயோ, நாங்கள் சாக போகிறோமே, எங்களுக்கு தண்ணீர் இல்லையே என்று. Oh, we are going to perish, we are going to die, we are lacking of water. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது. That is the word uttered by the prophet. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? அதாவது காற்றடித்து மழை வந்தால் தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நிச்சயம் வரும். When you see the wind, when you see the rain, certainly we will have a steadfastness where water would come. வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. But evidently there is no sign. தண்ணீர் ஏதோ தேசம் வழியாக வந்ததாம். நீங்கள் வீட்டிலே போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். You just go back to your home and read. The water was running from the land of Edom. ஏதோ தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது. Even the water is rushing from the place of Edom. அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு அவசியமானது வரும். And the place where you never expected, from that place something is going to happen. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று துதிப்போம். Whoever believed this word, you stand on a kneel and praise God. Amen. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினாரே, இன்றைக்கு உனக்கும் அப்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அடுத்ததாக நீங்கள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? Nextly, whether you are being low esteemed, உங்களோடு வேலை செய்கிறவர்களோ, உங்கள் அயலகத்தாரோ, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ, உங்கள் சொந்தக்காரர்களோ, உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? Whether the known person, acquaintance or relatives, whether they are low estimating you, ஒரு வசனம் நான் உங்களுக்கு தருகிறேன். But I want to give a word of God for you. மார்க் 6 அதிகாரம் 3 வசனத்திலே, Mark the chapter 6 verse 3, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தச்சனின் மகன் என்று அற்பமாய் அழைக்கப்பட்டார். And even the Lord Jesus Christ was termed as the son of the carpenter. உலகத்தின் சிருஷ்டிகர். And he is the creator of the whole universe. நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தவர். The Lord God was roaming doing good to everyone. நடைபாதையில் நடப்பது போல கடல் அலை மேல் நடந்தவர். As he was walking on the ground, he was walking upon the sea. மரித்தோரை எழுப்பினவர். The Lord God who raised the dead person. ஆனால் அவரை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? What they called termed him in now. தச்சனின் மகன் என்று அற்பமாய் சொன்னார்கள். They told him as a son of the carpenter. நீங்கள் ரோமர்களை பற்றி படித்தால், and while you read about the Romans, ரோமருடைய கலாச்சாரம் ராணுவ தளபதிகளையும் போர் வீரர்களையும் மதித்தார்கள். And the culture of the Romans, they all gave respect even to the captains and the commander and the soldiers of the Rome. கிரேக்கர்கள் கலைஞர்கள் பேச்சாளர்கள் ஞானிகளை மதித்தார்கள். Even the Greeks, they honored about eloquent, all the orators and skillful people. எகிப்தியர் அரசாங்க அதிகாரிகளை மதித்தார்கள். Even the Egyptian, they honored all the government officials. யூதர்கள் வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களை கனம் பண்ணினார்கள். But the Jewish people, they honored the Pharisees, the Sadducees and the scribes. ஆனால் நம்முடைய அருமையான அந்த இயேசுப்பாவை அவர்கள் தச்சனின் மகன் என்று அற்பமாய் சொன்னார்கள். But they called even our Jesus Christ the son of the carpenter. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். And here I want to remind you about the verse quoted by the apostle Paul. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். And he is being blasphemed by those people, but he is being glorified because of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் நீங்கள் யாராகலும் உங்களுடைய வேலையிலே, நீங்கள் ஆபீஸிலே உங்களை யாராகலும் அற்பமாய் எண்ணினால், பேசினால், உங்களுக்கு விரோதமாய் அற்பமாக உங்களை ஒதுக்கி வைத்தால், இன்றைக்கு நீங்கள் துதிக்கிற இந்த துதியின் வல்லமை உங்களை யார் அற்பமாய் எண்ணுகிறதோ அவர்கள் உங்களை கனம் பண்ணும்படியாய் மாற்றுகிறது சூழ்நிலைகளை. Even in your office they may set aside and they may low estimate you, but what you praise, he is going to exalt you. இந்த துதியின் வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். Now we are going to see the power of this praising. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise God. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. Stotram. Stotram. நமக்கு ஜெயம் தரும்படியாக இயேசு அற்பமாய் எண்ணப்பட்டார். Only to give victory to us, Jesus Christ was low estimated. இது போன்ற சூழ்நிலைகளிலே நாம் ஜெயம் எடுக்கும்படியாக இயேசு அற்பமாய் எண்ணப்பட்டார். Only to overpower and conquer it, Jesus Christ have been low estimated. விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போம். With the praise, let's praise him. Amen. Hallelujah. 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 Stotram. 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 Hallelujah. அடுத்ததாக வியாதிஸ்தர்களுக்காக ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give the word of God for the sick people. பிலிப்பியர் 2 அதிகாரம் 27 வசனத்திலே, Philippians chapter 2 verse 27, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது உண்மைதான். And now he was nigh unto death and he was sick. ஆகிலும் தேவன் அவனுக்கு இரங்கினார். But anyhow God had a mercy upon him. அந்த வசனத்தை படிப்போம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்ததுமேதான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இரங்கினார். மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தது மெய்தான், ஆனாலும் தேவன் அவனுக்கு இரங்கினார். சொல்லுங்கள், தேவன் அவனுக்கு இரங்கினார். எப்பாப்ரா தீத்து என்று ஒரு
தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன். And even Epaphroditus, a servant of God, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். And he was sick and he was nigh unto death. மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலும் கூட கர்த்தருடைய இரக்கம் அவனை சுகமாக்கியது. Even he was in the point of death, the mercy of God was able to heal him. கல்கத்தாவை சேர்ந்த ஒரு சகோதரியை பற்றி ஒரு சாட்சி கேட்டேன். I heard about a testimony about a sister who belonged to Calcutta. தலையில் புற்றுநோய் இருந்தபடியால் 24 மணி நேரமும் தாங்க முடியாத ஒரு தலைவலி. And she had a cancer in her head. For 24 hours she had unbearable pain. எத்தனையோ நாட்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் மரண வேதனையிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். Many long years she was not able to bear the pain and she was having a pain unto death. ஒரு நாள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். One day she was telling, would you not bring the servant of God and pray for me? ஊழியக்காரர் அவர்களை வீட்டுக்கு போனபோது ஊழியக்காரருடைய கையை பிடித்து எனக்கு இந்த கொடிய வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று கேட்டார்கள். And she caught hold of the hand of the servant of God, would I not be delivered out of this painful sickness? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவளுக்கு சொல்லப்பட்ட வசனம் தேவன் அவனுக்கு இறங்கினார் என்ற வசனம். What the word uttered to her, God heard, mercy. நீ நாளைக்கு ஆலயத்துக்கு வருவாய் என்று சொன்னார். Tomorrow you will come to the church. அதே போல அடுத்த நாள் அவள் ஆலயத்துக்கு சென்றாள். சுகமடைந்து ஆலயத்துக்கு சென்றாள். Next day she was healed and she was able to go to the church. அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது மெய்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். And he was having sickness nigh unto death. But God had a mercy upon him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வியாதி நின்று உன்னை விடுதலை ஆக்குவது தேவனுடைய இரக்கம் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. It's only the mercy of God only to deliver you out of this sickness. அந்த இரக்கத்தை இந்த அதிகாலையிலே கர்த்தர் உண்மையில் வெளிப்படுத்துகிறார். And that mercy in this early morning God want to reveal to you. நம்மை சுகமாக்குற ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஸ்தோத்திரிப்போமா? Let's praise God for the mercy. Hallelujah! 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 Amen! Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. இப்பொழுது நாம் துதிக்கிற இந்த சத்தம் இங்கே இப்பொழுதே அநேக வியாதியஸ்தரை சுகமாக்குகிறது. இன்னும் ஒரு முறை கூட இந்த வியாதியஸ்தருடைய சௌக்கியத்திற்காக சுகத்திற்காக விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த துதியின் சத்தம் போதாது, வைராக்கியத்தோடு கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். குணமானேன் நான் குணமானேன், குணமானேன் நான் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், குணமானேன் நான் குணமானேன், குணமானேன் இயேசுவின் தழும்புகளால். Jesus.
ஒரு முறை கூட நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறவர்களும் நாற்காலியில் இருக்கிறவர்களும் எல்லாரும் நம்முடைய கைகளை தட்டி குணமானேன், நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால். அந்த தழும்புகள் நமக்காக நம்மேல் இரக்கமுற்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள். ஆகையால் அந்த இரக்கத்தினால் நாம் சுகமானோம். அந்த விசுவாசத்தோடு குணமானேன். அதுபோல நான் ஒரு சம்பவம் கூட சொல்லுகிறேன், ஒரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன். வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் இருந்து இனி இது சுகமாகாது, ரெண்டு மூன்று நாட்களிலே மரித்து போவா என்று சொல்லி ஒரு சகோதரி அனுப்பிவிட்டார்கள். Even from Vellore CMC they have sent her saying for 2 or 3 days she will never survive, she would never be healed. ஒரு விசுவாசி சகோதரன் அந்த இடத்துல என்னை அழைத்து சென்றார். One believer brother took me to that place. அந்த சகோதரி ஒரு டீச்சராக பணியாற்றி வந்தார்கள். That sister was working as a teacher. திடீரென்று இந்த புற்றுநோய் தாக்கி வயிறு இவ்வளவு பெரிதாக, இவ்வளவு அந்த நம்பவே முடியாத அளவுக்கு வயிறு பெரிய வயிறாக மாறிவிட்டது. Now she was affected by the cancer. We can't believe when she had such a big பேச முடியவில்லை. பேச முடியவில்லை. She is not able to speak. இப்படியே கண்களை திறந்து பார்த்தார்கள். And she just opened her eyes and able to see me. நான் பார்த்து அவர்களுடைய வேதனையை பார்த்து எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. When I saw her pain, even that brought about a great sorrow in my heart. நானும் அந்த விசுவாசி சகோதரனும் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஒரு வார்த்தை கர்த்தரிடத்தில் கேட்டோம். And I and the believer brother, we knelt and we asked the Lord one word. கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. O Lord, nothing is impossible to thee, Lord. எப்பாப்புராத்தீத்துவுக்கு நீர் இறங்கின போது மரணத்துக்கு ஏதுவான வியாதியினின்று அவன் விடுதலை அடைந்தானே. As I prayed for Epaphroditus, he was nigh unto death. From that sickness, he was healed. இந்த சகோதரியை நினைத்தருளும் என்று ஜெபித்தோம். And we pray, Lord, remember her. நாங்கள் போய்விட்டோம். And we left that place. போகும்போது கூட நாங்கள் அந்த சகோதரி அவ்வளவு சீக்கிரமாய் சுகமாவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. And as we left, we never thought so shortly she would get that instantaneous healing. நாங்கள் அடுத்த நாள் திரும்பவும் போனோம். And the next day we went back to the same place. பிரியமானவர்களே, மரண அவஸ்தையில் இருந்த சகோதரி, நாங்கள் காலிங் பெல் அடித்தபோது கதவு வந்து திறந்தது அந்த சகோதரி தான். And when she was under death, she was the woman who came and opened the door. சோறு சாப்பிட முடியாது. And she was not even able to take food. உடனே வாந்தி வரும். Immediately she will be vomiting it. நான் நினைக்கிறேன் ரெண்டு வருடங்களாக அவர்கள் சோறு சாப்பிடவே இல்லை. I think nearly for 2 years she had never taken any food. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஃபைத்தோமில் வந்து சாம்பார் சோறு சாப்பிட்டார்கள். And that day she was able to take the sambar rice. கர்த்தர் இரக்கமுள்ளவர். God is a merciful God. உன்னுடைய வியாதியை சுகமாக்குகிறவர். And he is able to heal your sickness. ஒரு முறை கூட விசுவாசத்தோடு துதிப்போமாக. One time also with the faith praising. தாவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah! Stotram, stotram, stotram! Stotram, 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 stotram! Hallelujah! Kunamanen, naan kunamanen, kunamanen, swasthathar maadungal! Yesuvin thalumbugala, Yesuvin thalumbugala, kunamanen, குணமானேன் 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 குணம
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நான் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். And I want to tell another matter as well. சிலருக்கு சில விஷயங்களிலே நியாயம் கிடைக்கவில்லை. Even for certain people in their matter, they are not able to find a justice. நான் அதற்கு ஒரு வசனம் தருகிறேன். But I want to give a word of God for that. உங்களுக்கு ஏதாவது காரியத்தில் நீதி கிடைக்கவில்லையா? நியாயம் கிடைக்கவில்லையா? இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். Any matter you are not able to find a judgment, not able to find a righteousness, a justice, just look into this word. லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே. Luke the gospel chapter 18 verse 7. தேவன் நியாயம் செய்யாதிருப்பாரோ? Would not God do judgment? Passing on the last portion. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Would God do avenge him? இருப்பாரா? Would he keep him away? சொல்லுங்கள். நியாயம் செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரா? கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நீதி கிடைக்க போகிறது. Now from God you are going to get your justice. யார் யாருக்கு நீதி வேண்டும் எழும்பி நில்லுங்கள். Whoever want the justice, justice stand. உங்களுக்கு நீதி வேண்டும் என்றவர்கள் எழும்பி நில்லுங்கள். Whoever want the righteousness and the justice, you can just stand. நான் இப்பொழுது எல்லாரையும் எழும்பி நிற்க சொல்லவில்லை. நீதி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். And I never asked all you to stand, only the people who want a justice to stand up. எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. I never got the justice so far. கர்த்தர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். God must avenge me. விரும்புகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். I've got a desire, lift up both hands and praise him. Amen. Amen. Hallelujah. 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 Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. மனிதர்கள் உன் நியாயத்தை நீதியையும் மறைத்தாலும், even if a man able to hide your justice and righteousness, un needi patta pagalai pol velipadum, and even all your righteousness is going to be revealed. Unude needi patta pagalai pol velipadum, even your righteousness like a day is going to be revealed. Enakku munbaga needi nyayathodu nadakkiravargalai naan oru bodhu marakkamaaten. And whoever live just in your righteousness, I will never forget. Kattan needi seigiravar stotram pannuvom. Stotram, 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 stotram. Hallelujah. இப்பொழுது நாம் இந்த ஜெப வேண்டுகோள்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray for all the prayer request. இதில் எத்தனையோ ஆயிரங்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எழுதி போட்டிருக்கிறார்கள். Many thousands, all the needs have been written and been cast into this box. போன முறை கிட்டத்தட்ட 6000க்கு மேல் வேண்டுகோள்கள் வந்தது. And last time more than 6000 prayer request. அதுக்கு மேல் இருந்தது. And even it was more than 6000. எத்தனையோ ஆயிரங்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள். Many thousands have written their needs and they have written on the prayer request. நீங்கள் எழுதி போட்டது என்ன என்று கர்த்தர் அறிகிறார். Whatever you have written, God only know about it. பாஸ்டர் மாரலாம் கை வைத்து ஜெபிக்க போறோம் உங்களுடைய வேண்டுதல்களை. Now we, the pastor, is going to place and we are going to pray for all the prayer requests. நாங்கள் இந்த பெட்டி மேல கை வைக்கும்போது நீ எழுதின அந்த பேப்பர்ல கை வைக்கிறோம் என்று நினைத்துக்கொள். And as we place your hand, what you have written upon the paper, we are going to touch it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். The Lord God is able to do great things. எல்லா பாஸ்டர்மாரும் மேல வாங்க. All the pastors are required to come to the stage. இவர்களுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் தர வல்லவராக இருக்கிறார். And the Lord God is able, capable to give answer. ஒரு மனிதன், இரக்கமுள்ள மனிதனே, மற்ற மனிதர்களுக்கு தயவும் உதவியும் செய்வான் என்றால் அந்த மகா நீதிபரர் ஆகிய தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நிச்சயமா இறங்கி இந்த வேண்டுகோள்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். If a merciful man able to show a merciful to another man, the merciful God must have a mercy and answer him. தயவு செய்து
எல்லா பெட்டிகளையும் கொண்டு வாருங்கள். Please bring all those prayer request box to the stage. Pastor Marlan stage ku vaanga. Please, I want that all the pastors to come to the stage. Amen. விசுவாசத்தோடு. With all faith. அவர்கள் எழுதி போட்ட காரியம் எதுவோ. Whatever they have written as a prayer request. கர்த்தருடைய சித்தப்படி. And according to His will. உடனடியாய் கர்த்தர் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். God go capable to answer immediately. பரலோகம் ஆமோதிக்கிறது. Even the whole heaven is shouting. Amen. நீங்கள் மனுஷனிடத்தில் அல்ல கேட்டது கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். You are not asking a man but you are asking the Lord. Hallelujah. எல்லார கை வைங்க. Amen. Hallelujah. Amen. இயேசுவே இரக்கமுள்ள தேவனே, ஆயிரங்களான ஜனங்களின் விண்ணப்பங்களை நீர் கர்த்தாவே இப்பொழுதே நீர் தொட்டு பதில் தர வல்ல தேவன் என்பதை சுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பரலோகத்தில் இருந்து ஆமேன் என்று கர்த்தாவே இப்பொழுதே நீர் சொல்லிவிடும். கர்த்தாவே, இதற்கு ஆமேன் என்று சொல்லிவிடும். கர்த்தாவே, கர்த்தாவே, அல்லேலூயா. நீர் அப்படி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ரபக ரபக திராஷ ரப, அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ்லா, பிரைஸ்லா, ரபக துலபக சுடபல கத்துல. நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே, நீர் சொன்னதை அப்படியே செய்கிறவர் ஆண்டவரே. இயேசுவே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னீரே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிடவே Now even our praising service is going to be concluded. துதிகளில் பிரியப்படுகிறவர், the Lord God who is pleased among the praisers, துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், the Lord God who dwelling among the praisers, இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். And Jesus is moving in our midst. துதி செய்ய தொடங்கினார்
கத்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார் துதி செய்ய தொடங்கினார் கத்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார் அஸ்திமாரம் அசைந்திடும் ஓ சாத்தான் அஸ்திமாரம் அசைந்திடும் அஸ்திமாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்திமாரம் அசைந்திடும் அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார் அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார் இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்திலே நாம் பங்கு வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய பாக்கியத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. இன்று அவரை துதித்த ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு பதில் தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம்மை கடைசி மட்டும் வழி நடத்துகிறவர் என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் துதிப்போம். நாம் கடினமான பாதையினுடாய் போகும்போது உறுதியான பாதரட்சையை நமக்கு தருகிற தேவனை திரும்பவும் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஜபத்திற்கு கொண்டு வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மதுரை பட்டணத்திற்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். தமிழ்நாட்டிற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இயேசு ஜீவிக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் வீடுகளுக்கு போகும்போது உங்கள் முன்னே இயேசு போகிறார். உங்கள் வாகனங்களை பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுடைய சகல காரியங்களை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அனுகூலமாய் இருப்பதை காண்பீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பரலோகத்தில் இப்படித்தான் துதியின் சத்தம் கேட்கும். Even in heaven we can hear the voice of praising in a similar way. தூதர்கள் தேவனை துதிப்பார்கள். Even all the angels they will be praising the Lord. அற்பர்களும் தூசிகளுமாகிய நாம் எம்மாத்திரம். And even as we are a people like Roman Catholic. இந்த மகா தேவனை துதிக்க நாம் எம்மாத்திரம். What a people we are to praise the great God. இந்த வாக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதுபோல் இதுபோல் ஒரு அதிகாலையிலே இயேசு வருவார். Even like this early morning, one day Jesus going to come. அது அதிகாலை அற்கலாம், எந்த சமயமாயும் இருக்கலாம். It may be early morning, it may be at any day, any part of the day. அந்த வருகைக்கு பெயர் அதிகாலை. But the name of the coming of the Lord, he called the early morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்க போகிறது. Even the morning star going to shine. அந்த வருகையிலே நாம் அவரை சந்திக்க போகிறோம். And even we are going to meet him in the coming of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சந்திப்பேன் என்ற விசுவாசம் உடையவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. எல்லா கனமும் மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து நாம் ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். இந்த காலையில் மத்தியில் வந்து தாழ்ந்த ஸ்தோத்திர ஜபத்தை நீர் ஆசீர்வதித்ததை துதிக்கிறோங்க தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். நீர் துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஆயன் மத்தியில் வந்து கத்தாவே, இந்த ஸ்தோத்திர ஜபத்தை நீர் ஆசீர்வதித்த எல்லாரும் துதிக்க கிருப தந்தீரதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். கத்தா, ஒருவருடைய என்ன தேவையில் விழுந்தாலோட தேவையிலாம் சந்தித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணுமோ கத்தாவே, அவையில் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். வியாதியிலேருந்து விடுதலை தந்தபடினால ஸ்தோத்திரம். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தந்தபடினால ஸ்தோத்திரம். கத்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கத்தாவே பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தந்தபடினால ஸ்தோத்திரம். கத்தாவே, ஜெபிக்க கேட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கத்தாவே. பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதித்து அவர்கள் தேவையில் சந்தித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கத்தாவே, அந்த குடும்பங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறபடினாலும் சுதிக்கிறோம் கத்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே, எமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. எம சுதிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்து எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறவே நான் நிறைத்தீர். உடைய கத்தாவே, உடைய மைமினால் நிறைத்தீர். உடைய அன்பினால் நிறைத்தீர் கத்தா. நன்றியில் இறைத்தோடு சுதிக்க கிருபோடுத்தீர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. இப்போது செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்மையோடு துதிக்க கிருப தந்தபடினாலும் சுதிக்கிறோம் கத்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் இல்லாமல் சகாயம் பண்ணுகிற தேவனாயல் மத்தியில் வந்திருக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. எமக்கு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை நீர் மேம்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்பி போகிற பிரயாணத்தில் கூட இருந்து பத்திரமாயிரம் இடத்துக்கு போய் சேர உதவி செய்யும். உம்முடைய சமூகம் கூட இருக்கணும், பாதுகாக்கணுமே கத்தாவே. தெய்வமே, ஒரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே ஒருவரையும் தருவோம், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா.